ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் 4 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் முட்டைக்குள்ளே ஸ்மெல் அடிக்காது. அதனால் முட்டையை பீட் பண்ணும்போதே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அப்போந்தான் நல்லா கேக்கு ஸ்பாஞ்சியாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருந்தே நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணி முட்டையை நல்லா அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லா புஃப்புன்னு வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புஷ்ன்ட்டு நல்லா பஃபியாக வந்திருக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து பொடி பண்ணாத சுகர் சீனி எடுத்துருக்கிறேன், 1 கப்பு. அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் சேர்த்தா சீனி கரையாது. நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை செஞ்சு காட்டுறேன். ஏன்னா அதில் ஒரு சின்ன பாத்திரமாக இருந்ததுன்றதுனால நான் அதிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில், அதுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 கப் இருக்குல்ல, அதுக்கு நான் கொக்கு பவுடர் எடுத்துருக்கிறேன். அதே கப்லேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஜல்லடையில் போட்டுக்கோங்க. நம்ம ஜலிச்சுட்டு தான் போட போகிறோம். இப்போ இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் 1 பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு நல்லா மையாக ஜலிக்கிறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மையாக ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம பீட் பண்ணியிருக்கோம்ல, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணாமல் கையால் கூட கட் அண்ட் ஃபோல்டு மோடில் நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பீட்ருலேயே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது கூட நான் 1/4 கப் ஆயில், எந்த ஸ்மெல்லும் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் ஸ்பாஞ்சியாக கேக் கிடைக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் டைட் ஆகிற ஸ்டேஜில் வந்து 1/4 கப் பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைம் மாவு சேர்க்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ மாவும் பாலும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் டைட்டாகும். அப்போ லைட்டாக பால் ஊற்றுக்கோங்க. கரெக்டாக 1/4 கப் பால் சேர்த்தா போதும். அவ்வளோந்தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு டைமில் நம்ம வந்து இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு தோசைக்கல், உங்கள்கிட்ட யூஸே ஆகாத தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் நல்லா சூடு ஏற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அவ்வளோந்தான். இப்போ குக்கரில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் லைட்டாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குறேன். பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல கேக் பேஸ்ட்டு, அந்த இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர உள்ள ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர ஊற்றிட்டு இப்போ இதை குக்கரை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வரும். அவ்வளோதான், குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக அதை டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நட்ஸ் என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் இல்லாமலே செய்யலாம். நட்ஸ் உங்களுக்கு சேர்க்கணும்னு விருப்பம் தான், அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரில் வந்து நம்ம அதுக்குள்ளே ஒரு கருப்பு கலர் வாசர் இருக்கோம்ல, அது சேர்க்காமல் விசில் மட்டும் வச்சு கரெக்டாக 45 நிமிஷம் இல்லைனா 50 நிமிஷம், கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். வச்சு எடுத்திங்கன்னா கேக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு குத்தி பார்த்தனால லைட்டாக ஒட்டியிருந்தது. அதுக்கப்புறம் விட்டேன், ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஓரங்களை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறும்போது நம்ம தட்டில் கவுத்தி எடுத்தனா அப்படியே ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.